Hello. Subhaya. என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? How are you? ஹே, ஹலோ காய்ஸ், வணக்கம் நண்பா. டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 6 இயர்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வித் இஸ் பைக். ஸோ என்னோட 6 இயர்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வந்து இந்த பைக்கோட எப்படி இருக்கு, ரிவ்யூ எப்படின்னு சொல்ல போகிறேன். ஜென்ரலாக ரொம்ப வந்து நீங்கள் டெக்னிக்கலாக எதிர்பார்க்காதீங்க, ஒரு நார்மலாக சொல்கிறேன். ஜென்ரலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு இந்த பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் இதோட எப்படி சொல்கிறது, டிரைவிங் லாங் டிரைவிங்லாம் போகிறது எப்படி இருக்குது, எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோவில் வந்துட்டோம். வந்து ஸ்பெஷலாக வந்து என்ன சொல்ல போகிறோன்னா, அதில் வந்து ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது இல்லை. கண்டிப்பாக ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பேசிக்காக எல்லாருமே நம்ம வந்து ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு நம்ம சர்ச் பண்ணுவோம். கண்டிப்பாக அதை பற்றி தான் நான் ஜென்ரலாக சொல்லிட்டு, அது இல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் திஸ் வெஹிக்கிள் அது மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2014 வந்து இந்த வண்டி நான் எடுத்த மாடல். 2014 பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2 வந்தப்போ எடுத்த மாடல் இந்த வண்டி. வெர்ஷன் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெயிட் இதோட அதிகம். ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி போட்டதே ப்ளூ கோட் டெக்னாலஜினில் போட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட்டெல்லாம் ஃபுல்லாக ஃபைபர் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி நல்லா மைலேஜ் தரதுக்காக இந்த வண்டி வந்து எஃப்சி அண்ட் ஃபேசர் வந்து விட்டாங்க. யமஹாவில் இன்ஜினை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், வேறு லெவல் இன்ஜின் அது. சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் இன்ஜினில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மெயினான ஒரு இதே பார்த்தீங்கன்னா கட் சீட். ஃபஸ்ட்டு வந்து வெர்ஷன் 1க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெர்ஷன் 1ல வந்து டூம் சின்னதாக இருக்கும், இந்த வந்து வெர்ஷன் 2ல வந்து டூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்டு கட் சீட் போட்டிருப்பாங்க. கலர் உங்களுக்கு வந்து ஆரன் ஃபைவ் கலர், அதாவது வெர்ஷன் 1னோட ஆரன் ஃபைவ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, வெர்ஷன் 2 வெர்ஷன் 1 அந்த ஆரன் ஃபைவ்ல வந்து ஒயிட் அண்ட் இந்த ப்ளூ இந்த கலர் வந்து ஆரன் ஃபைவ்ல மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டாக அந்த வந்து ஃபேசரில் விட்டாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து இதோட இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து 150 சிசி. 150 சிசிங்கும் போது அக்யூரசி உங்களுக்கு எப்போவுமே வந்து 150ங்கிறது அக்யூரேட்டாக கொடுக்க முடியும், செய்ய முடியாதுங்கிறதுனால இதோட இன்ஜின் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 149 சிசி. அண்டு வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான், ரொம்ப இது 150 சிசிக்கு வந்து ஏர் கூல்டு தான் கொடுப்பாங்க, ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அண்டு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஸ்பெஷலாக வந்திருக்கிறது வந்து எஃப்ஐ போட்டிருந்தாங்க, ஃபியூல் இன்ஜெக்டன் சிஸ்டம் வந்து போட்டிருந்தாங்க புதுசாக. அதுக்கு மட்டும் இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் இருக்கும், அதில் வந்து ரிசர்வ் மெயின் அதெல்லாம் பண்ணுற மாதிரி கார்பரேட்டர் இருக்கும். இதில் வந்து டைரெக்டாக வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கிக்கர் இருக்காது வண்டியில், இது வந்து எஃப்ஐயில் வந்ததுனால கிக்கர் இருக்காது உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா இதோட பவரை பற்றி சொல்லணும்னா 13.9 BHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 8000 RPM. டார்க்குங்கும் போது 12.9 NM வருது டார்க்கு. ஸோ வந்து இதான் இந்த வந்து வண்டியோட இன்ஜினோட பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, இன்ஜினை பற்றி பார்த்துட்டோம், லைட்டாக ஸ்பெசி ஒரு டீட்டெயிலாக பார்க்கல, லைட்டாக பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷனை பற்றி பார்க்குறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க வித் டபுள் கேலிபரோட கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோக்ராஸ் அக்ரஸாக கொடுத்துருக்காங்க. அண்டு பிரேக்கிங்கை பற்றி சொல்லணும்னா ஃப்ரண்டில் வந்து டிஸ்க் பிரேக்கும் ரியரில் வந்து ட்ரம்மு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா 242 mm, ரியர் ட்ரம் பார்த்தீங்கன்னா 130 mm கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து வந்து இப்போ வர BS4 BS, இது வந்து BS4க்கு வந்து முன்னாடி வந்த வண்டி. இப்போ வர வண்டியில் ரியரில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி, அதாவது எஃப்சி மாடல் தான் இது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியர்லேயும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. அண்ட் ABSஓட வருது, இது வந்து ஃபஸ்ட்டு அதாவது வெர்ஷன் 1லேருந்து வெர்ஷன் 2க்கு மாறின ஃபஸ்ட்டு வண்டி இது. அண்டு பார்த்தீங்கன்னா டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 180 கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 17. ரியர் பார்த்தீங்கன்னா 140-60 கொடுத்துருக்காங்க. 140 நான் போட்டிருக்கிறது வந்து 140-70 போட்டிருக்கேன், டயர் பெருசாக தெரியுங்கிறதுக்காக மெஷினில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீ அதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டயர் ஆக்சுவலாக. ஏன்னா எனக்கு ஒன் சைடு தெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு 3-way speedo போட்டிருந்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ப்ராப்ளம் வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுங்கிறத வந்து நான் போட்டிருக்கேன் அதில்.
ஸோ நான் வந்து போட்ட பெரிய டயர் தான் பார்த்தீங்கன்னா 140/70 போட்டது. ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதே மறுபடியும் காமிக்க ரொம்ப விரும்பல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட சீட்டிங் பார்த்தீங்கன்னா பழைய ஃபேஸருக்கும் இப்போயும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும். கட் சீட் போட்டிருப்பாங்க. கட் சீட்டில் வந்து சீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மேஜர் டிஸ்அட்வான்டேஜ், அது வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் என்னென்னு. இது கன்சோல் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க பெருசாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 64,000 ஓடி இருக்குது. 6 இயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் வண்டியாக, 64,000 ஓடி இருக்குது. இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் அண்டு ஹைபீம் லோபீம் லைட்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. இதான் வந்து கன்சோலு, கன்சோல் டேஷ்போர்டோட ஒரு இது லுக்கு. இதுவும் டிஃபர் ஆகும், அதில் வந்து பழைய இதில் வந்து ஒரு ஆட்சி மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. தென் இதோட டூமோட லுக்கை பாருங்கள், டூம் லுக்கு இதான். இது ஆல்ரெடி ஏன் இப்போ இந்த இவ்வளோ நாள் கழித்து இதை ரிவ்யூ போடுறோம்னா ஒன்றும் இல்லை, செகண்ட்ஸில் நிறைய பேர் வண்டி வாங்குவாங்க, இதனால் மைலேஜ் கொடுக்குற வண்டியாக பார்ப்பாங்க, அண்ட் ஸ்போர்ட்டி லுக்காகவும் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பெஸ்ட்டான லுக்கு தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 48 50 கொடுக்கும் மைலேஜ், நல்லா லாங்கெலாம் போனீங்கன்னா. அந்த வண்டியும் செகண்ட்ஸில் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ் அந்தளவுக்கு வராது. இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டூரிங் போகிற மாதிரி கொஞ்சம் ஒய்டான ஹேண்டில் பார், ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா ஒய்டான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து லாங் ட்ரைவ்லாம் போகும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்டு சீட்டிங் தான் கொஞ்சம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா சொல்றேன் இருந்தேன்னா இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சீட்டிங் வந்து பில்லியன் சீட் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அண்டு ரைடர் சீட் பார்த்தீங்கன்னா அதனால் பெருசாகவே இருக்கும், பட் குஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கவர் யூஸ் பண்ணும்போது ஸ்பான்ஜ் கவர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாங் ட்ரைவ்லாம் போகும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்புறம் நிறையா சொல்கிறது இதில் வண்டியில், இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது லாங் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன். லாங் ட்ரைவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டான வண்டி தான் அது. 150cc லாங் ட்ரைவ் போகிறதுங்கிறதே வந்து மேக்ஸிமம் ரொம்ப பெரிய வண்டிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. 150cc வந்து லாங் ட்ரைவ் போகிறது நல்ல ஒரு ஆப்டான வண்டி, ஏன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், லாங் ஹேண்டில் பார் ஒய்ட் ஹேண்டில் பாராக இருக்கும். உங்களுக்கு பொசிஷனும் ரொம்ப ரைடிங் பொசிஷன் இருக்காது, கொஞ்சம் வந்து க்ரூசியாக இருக்கும், லைட்டாக ரொம்ப க்ரூசியாக இருக்காது, லைட்டாக இருக்கும், கொஞ்சம் லென்த்தான ஹேண்டில் பாருங்கிறதுனால 159cc வந்து கண்டிப்பாக இது வந்து லாங் ட்ரைவ் போகக்கூடிய வண்டி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெர் டேவிலே வந்து நான் வந்து 350 ஒரு வாட்டி அடிச்சிருக்கேன், அண்டு கொடைக்கானல் போயிருக்கேன். ஆஃப்ரோடிங் ரொம்ப பெஸ்ட்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு கொஞ்சம் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கும், அண்டு ஒன்றும் பெருசாக இருக்காது, கீழே அடிபடுறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. ஓரளவான நல்ல ஒரு டார்க் இருக்கிறதுனால ஏறிடும்னு வச்சுக்கலாம் வண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது நான் வந்து பர்சனலாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி எனக்கு வந்தது பேட்டரி ரீலே போயிடுச்சு. ஏன்னா கிக்கர் இல்லாத நம்ம ப்ராப்ளம்னால பேட்டரி ரீலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அடிக்கடி போனது, ரெண்டு வாட்டிக்கு மேலே போனது, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த வண்டியில். ஏன்னா இந்த வண்டியில் வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் ரொம்ப வந்ததில்லை. அண்டு வைப்ரேஷன் ஆகும், அது வந்து எப்போவுமே ஸ்கூப் இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும் கண்டிப்பாக, வைப்ரேஷன் ஆகிடும். அது கொஞ்ச நாள் நம்ம வந்து 6 இயர்ஸுங்கும் போது இந்தளவுக்கு வச்சிருக்கிறது ஒரு கொஞ்சம் பெரிய விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக, வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக ஆகிடும் ஏன்னா பெரிய டூம்ங்கிறதுனால. தென் சீட்டிங்கை பற்றி சொல்லி, சீட்டிங் கம்ஃபர்ட்டு ரொம்ப கொஞ்சம் கம்மி தான், நம்ம ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணோம்னா வேலைவெலாம் இருக்கும். அதாவது 6 இயர்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் அந்த வண்டியங்கிறதுனால இதோட மெயின்டெனன்ஸுங்கிறது ஏதோ டிப்ஸ் மாதிரி சொல்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன், வாட்டர் சர்வீஸ், சர்வீஸுங்கும் போது ஆயில் சர்வீஸ் நினச்சிக்காதீங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து செயினில் வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிகல்ஸ், அந்த மண்ணோட பார்ட்டிகல்ஸ்லாம் அடைஞ்சி ராக்கெட் போயிடும், சவுண்டு வரும், கடை கடை சவுண்டு வரும், அதனால் செயின் லூப் யூஸ் பண்ணுறேன் நான், செயின் லூப், செயின் கிளீனர், செயின் லூப் யூஸ் பண்ணுறேன், மந்த்லி ஒன்ஸே யூஸ் பண்ணுவேன் நான். அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சிம்பிளாக பண்ணலாம் நீங்கள், ஏன்னா வந்து செயின் லூப் கண்டிப்பாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, வேறு என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி பண்ணுவேன் நான், 5000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி பண்ணுவேன். அதாவது மோட்டோவில் ஆயில் யூஸ் பண்ணுவேன், அதில் வந்து டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் 40 அந்த மாதிரிலாம். 5000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை மாத்திரதே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு, அதுக்குள்ளேயாச்சும் மாற்றி ஆகணும் கண்டிப்பாக. நான் மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் தான், 5000 கிலோமீட்டருக்கு அதை மட்டும் தாண்ட மாட்டேன், அதுக்கு முன்னாடியே கூட மாற்றிடுவேன் நான். பார்த்துறோம் வண்டியோட ரிவ்யூ, அதாவது பேசிக்காக இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் என்னோட ரிவ்யூ, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இவ்வளோ தான் இந்த வண்டியை பற்றி எனக்கு தெரியும், இதே போதுமான அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு ஒரு வண்டியோட ரிவ்யூவோட உங்களை பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.